Hi friends, நம்ம வீட்லயே சோப் செய்யறது எப்படின்னு இன்னைக்கு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் காஸ்டிக் சோடா எடுத்துக்கறேன். எந்த கப் அளவுக்கு எடுக்கறீங்களோ அதே கப்ல 3 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இது வந்து கையில பட்டுச்சுனா உங்களுக்கு இச்சிங்கா இருக்கும், அதனால கையில படாம mix பண்ணுங்க. இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லடி ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது வெச்சு mix பண்ணுங்க. நாங்க blenderோட எடுத்து mix பண்றோம். நல்லா கரையிற வரைக்கும் mix பண்ணிட்டு 10 minutes வெச்சிருங்க. 10 minutes க்கு அப்புறம் இதல நம்ம வந்து coconut oil சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10 minutes வெச்சிருவோம். 10 minutes க்கு அப்புறம் நம்ம இதல வந்து coconut oil சேர்க்கலாம். Coconut oil pure coconut oil, எந்த அளவுக்கு நம்ம வந்து சுத்தமான தேங்காய் சேர்க்கறோமோ அந்த அளவுக்கு வந்து soap உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியா கிடைக்கும். அதனால செக்ல அரைச்ச தேங்காய் யூஸ் பண்ணுங்க. இதல வந்து 7 கப் இப்போ தேங்காய் ஊத்தலாம். நம்ம வெளியில வாங்குற சோப் வந்து ரொம்ப கெமிக்கல். நம்மளே வீட்ல செஞ்சோம்னா எந்தவித கெமிக்கலும் இல்லாம சோப் செஞ்சுக்கலாம். இல்ல இப்ப நம்ம சேர்த்திருக்கிறது வந்து காஸ்டிக் சோடா மட்டும் தான் கெமிக்கல். அது கூட நீங்க வந்து 30 நாள் கழிச்சு அந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்குள்ள அந்த காஸ்டிக் சோடா வந்து கரைஞ்சிரும் காத்துல. அதனால நம்மளுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது காஸ்டிக் சோடாவோடது கூட. இப்போ 7 கப் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இது கையில் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அதனால் நம்ம பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணால் ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு இது நல்ல க்ரீமியான இது வந்துடும். க்ரீமியாக வர்ற வரைக்கும் இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணலாம். இப்போ இது நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இப்போ பிளெண்டர் எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. ஏன்னா இதில் நம்ம எந்த ஃப்ளேவரும் சேர்க்கலாம், அதனால் இது வந்து ஒயிட் கலர்லேயே இருக்குது. 2 கப் அது நான் பிளெயினாகவே ஊற்றுறேன் ஒயிட்லேயே. இப்போ இது கூட அப்படியே பப்பாயா ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணி பப்பாயா சோப்பும் ஊற்ற போகிறேன் உங்களுக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன ஃப்ளேவர் வேணால் செஞ்சுக்கலாம். ஆலவீரா, அப்புறம் கடலை மாவு சோப் செய்யலாம், பயித்த மாவு சோப்பு செய்யலாம், சீயக்காய் சோப்பு செய்யலாம், அப்புறம் ரோஸ் செய்யலாம். என்ன ஃப்ளேவர் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். எல்லா ஜூஸும் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஊற்றுனதுக்கப்புறம் 30 நாளைக்கு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 24 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து சோப்பை எடுத்து காய வச்சிடலாம். அதை வந்து 30 நாளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 30 டேஸ் கழிச்சு சோப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணும். இப்போ இது வந்து நேற்றுக்கு நாங்கள் ஊற்றி வச்ச சோப்பு. இதுவும் பப்பாயா ஃப்ளேவர் தான். இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்க, சோப்பு எடுத்துன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை எடுத்து நாங்கள் வெளில வச்சுருவோம். வெளில வச்சுட்டு 30 நாளுக்கு அதை வந்து நல்லா காய விட்டுருங்க. நீங்கள் வெயிலெலாம் வைக்கணும் அவசியம் இல்லை. சும்மா வெளியில் ஒரு பேப்பர் போட்டு காத்தாடுற மாதிரியே வச்சிங்கனாலே போதும். 30 நாள் கழிச்சு இந்த சோப்பு நல்லா காஞ்சிடும். அது ஆக்சுவலாக இன்னும் 30 நாளில். அதுக்கப்புறம் நம்ம இந்த சோப்பு வந்து நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
நுரை வந்து நல்லாவே நுரை வரும் அந்த சோப்பில். இப்போ இது வந்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறது ரோஸ் ஃப்ளேவர், இது அலோவேரா ஃப்ளேவர், இது வந்து பப்பாயா சூப். இப்போ இதுலேயே வந்து கோக்னட் கோக்னட் ஆயிலில் வச்ச ஃப்ளேவரே இல்லாமல் வெறும் கோக்னட் ஆயிலில் செஞ்ச சோப்பே இருக்குது, அது பியூர் ஒயிட்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சோப் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, சோப் யூஸ் பண்ணுங்கள்.